Very, very good morning. And the Pathapa and the scooter Nachi. Good Nachi. And the hero and Nachi. Ready? And the Sunny and Nachi. And the Yamaha? Yaki Potti. 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 God bless you. Hey, I don't like that sentiment. In the car, I will like pretty good. Come in at Kalsarani. Give up. Unu de Valley say, Bahava or Tanga Kuria Kurpa. And the grease topper, all equipments follow back. What are you saying? I'm a friend to you. You're a friend. I'm 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 a என்ன ப்ராப்ளம் டேய் என்ன ப்ராப்ளம் இன்ஜின் சக்காதுனே ஆ இந்த இன்ஜின் கரெக்டா இருக்கா இது ஒன் கண்டிஷன் இது ஒன் கண்டிஷன் பாக்குறேன் டேய் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணு டேய் கொலைக்கற நிறுத்துடா கேட் தி மவுத் என்ன இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணா கொக்கோ கொக்கோன்னா எப்பற ஒரு மெக்கானிக்கல் பாக்குறது பாரதேச்சு பையல ஸ்பானர் நோ ஸ்பானர் சுத்தியல் நோ சுத்தியல் ஆயில் நோ ஆயில் ஏறி உட்கார மேல ஸ்கூட்டர் எப்படினே அதான் இந்த புல்லட் ஜாக்கி கால வச்சா புல்ற வசிலே பறக்கும்டா ஹே பூப்புக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை தெருப்பு பியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை அண்ணே என் பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்க உன் பர்ஸ் கூட நான் எப்படா தலை விட்டேன் என் பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்க ஓ இங்கிலீஷ் பர்சனல் ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளு உனக்கெல்லாம் ஒரு பர்சனலா ஒரு நாள் இந்த ஒர்க் ஷாப்ல எந்த வேலையா உருப்படியா நடக்குது ஏன் கடைக்கு போல கடைக்கு போன்னு காசு கொடுத்தா பூராத்தி வாங்கி திருட்டு காயலங்கட பேர் பேட்ஸ் வாங்கிட்டு வந்து உள்ள போடுறேன் ஆயில் வாங்கிட்டு வந்தா அவங்க குடுக்குற மிச்ச பிரியாணி எச் பிரியாணி எல்லாம் தின்னுபுட்டு குருடா ஆயிலையும் பிராயிலையும் கொண்டு வந்து ஊத்தி ஒர்க் ஷாப் பேரையே கெடுக்கிற இப்படி இருந்தா நான் எப்படா மெக்கானிக் மேக்னெட் ஆகிறது அதுக்காக என்ன இன்சல்ட் பண்ணா நான் பொறுக்க முடியாது ஓ நீங்க பெரிய பிரிட்டிஷ் இளவரசர் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டுமா வீல் துடைக்கிற நாய்க்கு வீராப்ப பாரு போய் வீர தொடனாயே நான் கோச்சிட்டு போறேன் போய் தொலை இந்த ஸ்பாட்ல நீ இருக்க கூடாது பூப்பு கூ ஓசை அது கேக்கத்தான் ஆசை அடி பர்மா சுத்தில பொறுதுன ஒரு ஏக்கருக்கு ஏ ஏரியா தான் உள்ளே வரப்படாது இத விட்டு அவுட் கொடுத்தா ஆப் டீ கலைன நாய் பேச்ச பாரு டேய் வண்டி ஸ்டார்ட் பண்ணு ஐயோ டேய் வண்டில நான் ஆயில் ஊத்துறீங்களா இல்ல ஆசிட் ஊத்துறீங்களாடா ஆ மூஞ்சிய பாறா பைத்தரிச்சு போன் பண்ணி மூஞ்சி கை விடுங்கடா டேய் என்ன பார்க்காத பயமா இருக்கு அந்த பக்கம் திரும்பி பாரு தள்ளு நாயே நாயே வண்டிக்கு ஆயில மாத்துங்கடா ஆ ஃபைல ஃபுல் ஆயில நான் என்ன ஆம்பலட்ட சொன்ன ஆ ஃபைல ஃபுல் ஃபைலங்கற எந்த நேரம் திங்கற கலையறா அனுகொண்டாக்கு போறதுவனே இல்லண்ணே அரட்ட போ ஃபுல் டபான்னு கேட்டேன் என்ன சீதே வாட் மேன் நம்ம கால்லோட கவர்ச்சி குயில் வருது கவர்ச்சி குயிலாது கவர்ச்சி வெயில் அங்க வரும்போது இங்க வெப்பம் தாங்க முடியலடா ஹாய் ஹாய் நிம்மி நிம்மி இல்லம்மா இது அம்மி என்னங்க ஹேய் இந்த ஈன சுரத்துல முழங்கறதெல்லாம் இந்த ஈத்தர் நாய் கிட்ட வெச்சுக்க நம்ம கிட்ட எல்லாம் நார்மலா பேசணும் இல்ல நாக்க கட் பண்ணிடுவேன் வண்டில என்ன பிரச்சனை வாட் ப்ராப்ளம் ஏ அவ என்ன எலிசபெத் தேயில பேத்தியா தமிழ் தெரியாதா நாய பராம பம்பர் லூஸ் ஆயிடுச்சு ஹேய் அந்த எட்டுக்கு பத்து ஸ்பேரர் எடு ஐ திங்க் மை திங்க் திங்கிறதுக்கு வாய் இருக்காது ஸ்பேரர் எடுடா வாவ் தம்பி என்னது தம்பியா யாரே அந்த தம்பி தான் சொன்னேன் இவன் உனக்கு தம்பியா என்னங்க ஆப்ட்ரா எல்லாம் போட்டு என்ன ஸ்மார்ட்டா இருக்காரு ஓ ஆப்ட்ரா சூட் போட்டு இருந்தா தம்பி புல் ட்ரெஸ் போட்டு இருந்தா அண்ணன் இது உன் கண்டுபிடிப்பு இவனுக்கு என்ன வயசாகு தெரியுமா ஆறு கணத வயசாகுது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சுச்சுவேஷன் சாங் வேறையடா ஓ மூஞ்சியை மறைக்க ஆயிரம் கை வேணுமா நாய இந்த பார் ஒரு கட்ட விரல உன் மூஞ்சியை மறைச்சிட்டேன் என்னங்க ஏய் என்னடி நொன்னாங்க இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிருவேன் ஓடி போயிரு
உங்களால பேப்பர் படிக்க முடியலடா, பேப்பரை திருப்புனா போதும். மணப்பெண் தற்கொலை, புது பெண் தற்கொலை, தாலி கட்டி அதே இடத்தில் தற்கொலை. காரணம் வரதட்சணை கொடுமை. டேய் உழைச்சு சம்பாரிங்கடா, ஏண்டா ஊரங்காசுக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க? உலக எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்கடா. இனிமே சீதனமே வாங்க மாட்டேன. இனி வாங்கறதுக்கு என்ன வச்சிருப்ப? தாலி கட்டினா தரையோட தொடச்சு எடுத்துட்டு வந்திருப்பிய. மாமனாராவது உயிரோடு இருக்கானா மண்டை போட்டானா? இல்ல மண்டை போட்டானே. அதானே, இந்த மூஞ்சி பார்த்து எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பான்? டேய் பர்சனாலிட்டி இத தூக்கி உள்ள வைமா. சரிண்ணே. ஏய் அவன என்ன தூக்குற? நீங்க தான தூக்கு சொன்னீங்க. வண்டி தான நான் தூக்கி உள்ள வைக்க சொன்னேன். சரியா? அவன அடிச்சு ஒரு கஸ்டமர் நடந்துக்கிற மாதிரி அங்க இருந்துக்கற. வண்டி தூக்கி உள்ள வைனாய. வாடுவா ராஸ்கோல். அண்ணா எப்ப வரணும்? எப்ப வரவா? ஏ வண்டி? எந்த வண்டியா? இப்பதானே கொடுத்தேன். ஓ சாரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டமா. பையன் கொலை போட்டு போயிட்டான். வரே, கார்த்திகை மாசம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச அம்மாவாசை, அன்னைக்கு வந்து நீ வண்டி டிரைவர் எடுத்துக்கோ. எதுக்கு நீ அம்மா சனிக்கு வர சொல்றீங்க? அன்னைக்கு தான் இருட்டு ஜாஸ்தியா இருக்கு, என் வண்டியாவது எடுத்து கொடுக்கலாம். டேய் நோ குவெஸ்டன், போ போடா. பெரிய வண்டி கொடுத்துதான். கே 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 கே, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இந்த மெக்கானிக் தொழிலே வேண்டாம். பேசாம ரெண்டு அடி நேரத்துக்கு தாடி வளர்த்துட்டு சாமியார போயிடலாம். ஓ வேண்டாம், வேண்டவே வேண்டாம். சாமியார்கள் எல்லாம் புடிச்சு சப்ஜெக்ட்ல வைக்கிறாங்க. அதுக்கு மெக்கானிக்கே மேல. சுதி, உன் பேரு? பிரியா. பிரியா, உன் பேரு? ஹேமலதா. ஹேமலதா, உன் பேரு என்ன பாபா? புல்லட் ஜாக்கி. ஏண்டா ஒர்க் ஷாப் அங்க மூடி வச்சுட்டு இங்க மகளிர் மாநாடு நடத்திட்டு இருக்கியா? யாரா இவங்க எல்லாம்? இதெல்லாம் பிசினஸ் நாக்குனே. என்ன பிசினஸ் நாக்கு? இப்பெல்லாம் ஜவுளி கடை, மளிகை கடை, மருந்து கடை, மரக்கடை எல்லாத்துலயும் பொண்ணுகளை வச்சு தானே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒர்க் ஷாப்ல பொண்ணுகளை வேலை செத்துதா கஸ்டமரை பிக்கப் பண்ணிடலானே. அதுக்காக தான் பொண்ணுகளை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்குற மண்டட்டி மாதிரி ஒரு மண்டை, இந்த மண்டைக்குள்ள இப்படி ஒரு சிந்தனையா? யார் கொடுத்தது ஐடியா? நம்ம நிக்கல சொன்னா ஐடியா கொடுத்தாரு. ஓ, அந்த பத்து மண்டை ஐடியா கொடுத்துட்டு அவ அப்கண்டட் ஆயிட்டானா? எங்க அவன் அடுத்த தடவை செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு? ஓ, தெரு தெருவா இப்ப பொண்ணுக்கு போற காரணங்களா? நெக்ஸ்ட் மீட்டிங் அவங்க கிட்ட தான் போக போறேன். இதுக்குல வெச்சிட்டு என்ன பண்றது? சும்மா குர்க்கே மாதிரி நடந்தா போதும். ஆ, உங்க ரெண்டு பேர் பாடும் ஜாலியா இருக்கு, என் பாடு என்ன கரதே? அப்ப கல்லா பட்டியால உட்காருங்க. நம்ம ஒர்க் ஷாப்ல கல்லா பூட்டியே கிடையாதே ராஜா. நீங்க ரெண்டு பேரும் கரைபடாத கரங்க சேர்ந்த உடனே கல்லா பூட்டியே கழட்டி எரிஞ்சிட்டீடா. அண்ணே இப்படியா சேர்த்துக்கோங்க. அடே, இவங்க ஒர்க் ஷாப்ல சேர்த்துனா முதல்ல போர்ட மாத்தணும், அப்புறம் டூ வீலரு, த்ரீ வீலரு, போர் வீலரு, சிக்ஸ் வீலர், ஆல் வீலர்ஸ் நம்ம ஒர்க் ஷாப்ல தான் இருப்பாங்க. எப்படியே அப்படியே போலீஸ் வந்து என் சட்டையை பிடிக்கும். பரவாயில்லையா? என் வீட்டு சொத்துட்டு என்னைய போலீஸ் மாட்டி விடுறியா? ஏமா, நீங்க எல்லாம் படிச்ச பொண்ணுங்க, இந்த மாதிரி அறவே காடுங்க, அறல் ஊசுங்க, வேலை தரேன், ட்ரைனிங் தரேன்னு ஊரை ஏமாத்தி தெரியுது. நீங்களே செருப்பால் அடிச்சு போலீஸ் ஒப்படைக்க வேண்டாம். நான் அடிக்கிறேன். சாப்பிடு, சாப்பிடு.
அவன் எதுக்கு ஒரு ஸ்வீட் குடுக்குறான்? ஓசில ஸ்வீட் குடுக்குறாங்கல்ல, அநேகமா சுதந்திர தினமா தான் இருக்கு. எது சுதந்திர தினமா? தேதி ஆகஸ்ட் 15, இன்னைக்கு தேதி அக்டோபர் 19. ஏண்டா நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது, எந்த தேதியில் கிடைச்சதுன்னு தெரியாது. நீ எல்லாம் ஏண்டா இந்தியாவுக்கு பாரமா இருக்கிற? பார், அந்த இடத்துல பாயசம் குடுக்குற ஒருத்த ஓசில வாங்கி தின்னுட்டு அங்கேயே செத்து போயிரு. நல்ல வேலை சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு முட்டாய் கொடுத்து பழகினாங்க, இல்லன்னா இந்த நாட்டுல சுதந்திரம் வாங்கினதே மறந்துருப்பாங்க. இனி யாரையும் கேட்டு பிரயோஜனம் இல்ல. ஸ்ட்ரைட் டீலிங் அந்த டாக் கிட்டதான். சாப்பிடு கண்ணு. ஏய் ஸ்டாப்மா, ஏது சாக்லேட் எங்காவது பொறுக்கிட்டு வந்ததா இல்ல பொட்டி கடையில திருடுனதா? சரி வாங்கிக்க. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் எங்கூட படிச்சவங்க. என்ன, தினத்தந்தி பேப்பரா இல்ல தினகரம் பேப்பரா? நோ கான்வென்ட். நோ நோ கான்வென்ட் நாட்டுல ஒண்ணு இல்லையடா. ஏன்டா பொய் சொல்ற? அது சரி, இந்த குடும்ப குத்து விளக்குல எல்லாம் கூப்பிட்டு வச்சு கொண்டாடுறியே, அப்படி இன்னைக்கு என்ன விசேஷம்? சொன்னா திட்டுவீங்க? சொல்லாட்டியும் திட்டுவேன். சொல்லிடு ராஜா. என்ன பிறந்த நாள்? ஐயோ, என்ன நாட்டுல நீ ஒருத்தன் தான் பாக்கி, நீயே ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? கொண்டாடி தொலைஞ்சு போங்கடா. அப்புறம் இந்த இத்து போன ஐய பாத்திரத்துக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்குற, நான் உன் ஓனர், உன் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு சாக்லேட் கொடுக்க கூடாதா? இல்ல என்ன இவ்வளவு இருக்கேடா? அதுல என்ன தப்பு பண்ணிட்டேன்? தப்பு தான் வாழ்க்கை பூரா நீ பண்ணிட்டு இருக்கிய. என்ன, இன்னைக்கு பிறந்த நாள், ஏதாவது கொடுத்தா திட்டுவீங்களா? குடுக்கல. ராஜா, என்னம்மா இது? பீலிங்ஸ். என்ன பீலிங்ஸ் மா? என்னடா இது? உங்களுக்கு பெருசா பெரிச்சம்பளம் வாங்கி வச்சிருக்கேன். இது பெரிச்சம்பளமா? எந்த துபாய்காரடா பிராக்கெட் போட்ட? உலகத்திலேயே பிறந்த நாளைக்கு பேர்ச்சம்பளம் கொடுக்கற ஃபர்ஸ்ட் பலோ நீ தான்டா. பாலைவனத்துல கொடுக்க வேண்டியது பட்டையில வச்சு கொடுக்கற. எனிவே நண்பா, மை ஃப்ரெண்ட், இனி நீ எனக்கு சோதனை கொடுக்காத, நானும் உனக்கு சோதனை கொடுக்க மாட்டேன். மை திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு எனக்கு தெரிஞ்சு உனக்கு பத்திரிக்கையே வரல. அவங்களா வந்து நேரடியா வைக்கல, போலீஸ் மூலமா கொடுத்தனுப்பி உன்னை புடிச்சு வர சொன்னாங்களா? அதுல என்ன, என் குளிஞ்சா இருக்கல்ல, குளிஞ்சோட அண்ணன் இருக்கல்ல, அண்ணனோட தம்பி இருக்கல்ல, தம்பியோட அக்கா. மொத்தத்துல எவன் வீட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு போய் எவன் வீட்டுல திருட்டு வந்துட்டேன்? நிச்சயம் அதுக்கு தான் இங்கேயும் வந்திருப்ப. பார், நீ தேடி வந்து அங்க இருக்குது கிச்சன், போய் சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு அள்ளி கடிக்கு போ. சரி வாமா. ஏய் இறா, அது ஓய்ப்பா. அடுத்த ஓய்ப்பு, அடுத்த பொண்டாட்டி நீ என்ன கை பிடிச்சு இருக்க? சும்மா பாருங்க, அநியாயத்த கல்யாண வீட்டுல செருப்பு தான் திருடுவாங்க, அடுத்த பொண்டாட்டி திருடா. போடா, போங்கம்மா போங்கம்மா. கல்யாண வீட்டுக்கெல்லாம் புருஷனோட வாங்கம்மா, இல்ல புடிச்சிட்டு போயிருவானுங்க. சார் ஒரு போட்டோ சார். சரி, தேங்க்யூ. ஐ ஹலோ, அங்க என்ன தெரியுது? என்னமோ கருப்பா தெரியுதுங்க. கருப்பா தான் தெரியும், கருப்பு கண்ணாடி போட்டிருக்கல, அதை கழுத்து பாக்கெட்ல வை, பின்னால ஓடி போய் அங்க தூணுக்கு பக்கத்துல நின்னுக்க. போடா போடா. எக்ஸ்கூஸ் மீ மேடம். எக்ஸ்கூஸ் மீ மேடம். நான் என்ன ஹிந்தியில் கேட்டனா உருதுல கேட்டனா? இங்கிலீஷில் தானே கேட்டேன். புட்டம் சாரை கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு அவரை பார்க்க முடியாது, காலனியில் ஒரு ஃபங்க்ஷன், அது விஷயமா சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். அவருக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு. மேடம், ஐ எம் புல்லட் ஜாக்கி, வாஸ் சாரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், யூ நோ மை பவர். இந்த புல்லட் ஜாக்கி வந்திருக்கேன்னு சொன்னா பிஎம்ல இருந்து சிஎம் வரைக்கும் என்ன பார்த்துட்டு தான் ஃபைலே பார்ப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? இல்லன்னா போலீஸ் கூப்பிடுவேன். நோ,
எனக்கு போலீஸ் பந்தோஸ்த் எல்லாம் தேவையில்லை, தனியா தான் வந்தேன், தனியாவே போறேன். அது ஐல் ஐல் டப்பால கொடுப்பாங்க, இப்ப தமிழர் தான் கொடுக்குறாங்க. ஏண்டா நாயே காசை தின்னு விட்டு டப்பால வாங்கி சொன்னா கிளாஸ்ல வாங்கிட்டு வர லூஸ் ஆயில. பாக்கலாம் இந்த டீய குடிச்சா செத்து தான் போயிருவாங்க. எந்த கடையில உங்களுக்கு பச்சை கலர்ல டீ தர்றாங்க? லூஸ் ஆயில். இந்த ஆயில் எப்படி வந்தது, என்ன ரூபத்துல வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆக மொத்தம் இந்த பித்தலாட்டத்துக்கு சொந்தக்காரர் யார்? அண்ணே ஆயில் வாங்க காசு கொடுத்தேன்னே, அத பிராடு பண்ணிட்டு. நோ ஜென்டில்மேன், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏண்டா அவன் தான் பழைய கிரிஸ் வித்த பேண்ட் ஷர்ட்டை வாங்கி போடுறவன், இவனோட சேர்ந்து நீ கெட்டு போயிட்டியா? வேலைக்கு வந்து ஒரு மாசம் ஆகல, வண்டி ஒழுங்கா துடைக்க தெரியல, அதுக்குள்ள பிராடு பண்றியா? என்ன என்ன மிஸ்டர் ஜாக், நேத்து வீட்டுக்கு வந்தீங்களாமே? ஆமா சார், இந்த காலனி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதை எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஆனா வந்த இடத்துல நான் வேற ஒரு மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மேட்டர்? அத சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு சார். பரவாயில்ல சொல்லுங்க. டேய் நீ சொல்லிடுறா. எனக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா நான் தான் போனேன் சார். அந்த ஜானகி மேடம் இல்ல சார்? ஆமா. அவங்க ரொம்ப நல்லவங்க சார். ஆமா நல்லவங்க. என்ன உட்கார சொன்னாங்க சார். காபி சாப்பிட சொன்னாங்க சார். சரி. எவ்வளவு நேரமானாலும் இருந்து பாத்து போக சொன்னாங்க சார். சரி. அவங்க ரொம்ப நல்லவங்க சார். ஆமா நல்லவங்க தான் சொல்லுங்க. அவங்க நல்ல நல்ல நல்லவங்க சார். விஷயத்துக்கு வாங்க சார். சார் என்ன சார், அவங்க உங்களை லவ் பண்றாங்கோ? லவ் பண்றாங்கோ? லவ் பண்றாங்கோ? இப்ப என்ன பாக்கணும் உங்களுக்கு? இந்த மெக்கானிக் செட்டுக்கு நான் ஓனர் ஆகணும். சீக்கிரம் என்ன கல்யாணம் நடக்கணும். அது எப்ப நடக்கும் சொல்லுங்க. இந்த கோடு இப்படியே லெப்ட்ல வந்து ரைட்ல வளைஞ்சு உள்ள போயிருச்சு. இதுவே ஸ்ட்ரைட்டா வந்திருந்ததுன்னு வைங்க, உங்க லெவலே வேற. இந்நேரம் ஹோண்டா கம்பெனிக்கு ஓனர் ஆயிருப்பீங்க. இப்ப ஒண்ணு கேட்டு போயிரல, இந்த கத்தி நேரா கிழிச்சு விடு. இவர் போண்டா கம்பெனிக்கு ஓனர் ஆவாரு. டேய் யாரா நீ? ஜோசியருங்க. காஸ்டியூம் கட்டி விட்டு மிஸ் ஆகுது, நீ எப்படி ஜோசியரு? கம்ப்யூட்டர் ஜோசியருங்க. கம்ப்யூட்டர் எங்க? சேட்டு கடையில் அடமானம் வச்சிருக்கேன். ஓ நேரமே சரியில்லை, அடகு வச்சிருக்க. இவனுக்கு என்ன நீ ஜோசியம் பாக்குறது? டேய் நீ என்ன ஜோசியம் பார்த்த? மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல, நீ கேக்குறது தர்மமா? அந்த பொண்ணு நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அண்ணே எனக்கு கல்யாணம் ஆயிட்டா, என் பொண்ணு ட்ரெஸ் எனக்கு வந்துடும். அப்புறம் ஓகே ஆயிரும்ல? அதையே ரிப்பீட் பண்ணு. ஓ ராசி உன் முண்டாடிக்கு போயிட்டா அந்த வம்சமே விலகாம போயிருமேடா. சரி கல்யாணம் ஓகே, பொண்ணு பாத்திருக்கியா? சொந்தக்கார பொண்ணு அதான பார்த்தேன். இந்த மூஞ்சி எவ லவ் பண்ணுவா? அடுத்த வாரம் உனக்கு பொண்ணு பார்க்க போறேன்டா. சரிண்ணே. அண்ணே அப்படியே எனக்கும் ஒண்ணு. ஏண்டா இது என்ன கள்ள உருண்டி ஆள் கூட எடுத்து கொடுக்கறதுக்கு? என்னடா பொண்ணுண்ணே? என்னங்க பொண்ணு? பொண்ணு என்னங்க? கல்யாணத்துக்கு பொண்ணுண்ணே. ஏண்டா நான் போகறேன்டா. வணக்கம். செங்குளவிங்க அம்மா மீனாட்சி, முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வந்து குடுமா. அண்ணே ஒண்ணு ஒரு லெவலா இல்ல. அம்மா உருண்டு திரண்டு நல்ல கட்டையா இருக்குடா சார். பொண்ணு நல்லா இருக்குங்க. ஏங்க அது வந்து பொண்ணுக்கு அம்மாங்க.
ஏண்டா மாமியாரிய சைட் அடிச்ச என்ன உனக்கு ஒரு புடவை தெரிய கூடாதுங்கற ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த சுத்து சுத்து நீ சம்சாரம் நல்லா இருக்குங்க சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி பொண்ணு பாக்கலாங்களா பாக்கலாங்க இருங்க இன்னும் ஏதாவது சாப்பிட்டுட்டு பாக்கலாம் இனி சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு தெரு போய் பிச்சு எடுத்து அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு வா பாடுவா பிச்சு போடும் பிச்சு சரி கொஞ்சம் நல்ல வீடு கெட்ட வீட்டுல இவனுக்கு தொல்லை தாங்க முடியல சரி பொண்ணை கூப்பிட்டு சொல்லுங்க பொண்ணை வெச்சுக்கறேன் பையன் துடிக்கிறான் பொண்ணை கூப்பிடுங்க அம்மா மீனாட்சி சீக்கிரம் பொண்ணு கிட்ட காபி கொடுத்து அனுப்புமா என்ன உள்ள காபி கடை நடத்துறீங்களா எல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான் அட என்னங்கடா சாப்பிடுறதெல்லாம் சம்பிரதாயம் பாக்குறாங்க மீனாட்சி சீக்கிரம் கொடுத்து அனுப்புமா டேய் இதுதான் பொண்ணுன்னு நினைக்கிறேன் அதேதான் ஏன்டா கிள்ளுனே இருக்க முடியலனே நல்ல குடும்பத்து பொண்ணுனே ஆ கொடுமா அண்ணே என்னனே இது இதுக்கு பேர் தான்டா வாந்திங்கிறது டேய் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா அப்படி எல்லாம் இருக்காதே ஏதாவது வேண்டாம் சாப்பிட்டுக்கோ அத வேண்டாம் தெரியுமாச்சே அப்புறம் ஏன் அத சாப்பிடணும் அப்பாடா அது வந்துங்க நாம பயந்த மாதிரி ஒண்ணு இல்லங்க பொண்ணுக்கு பித்த வாந்தி தருங்க அது இல்லங்க மூணு மாசம் முழுகாம இருக்கா என்னது மூணு மாசம் முழுகாம இருக்காடா அது என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற இது என்னங்க பெரிய விஷயம் என் சம்சாரத்தை கட்டும் போது அவ ஆறு மாசம் முழுகாம இருந்தா ஆடங்க அப்பா ஆமா ராஜா அப்படி போடு ராஜா டேய் வெரி குட் ஃபேமிலி வெரி குட் மாமனார் வெரி குட் மாமியார் வெரி குட் பொண்டாட்டி நல்ல குடும்பம் இங்கே செட்டில் ஆகிடுறா அண்ணா நான் வரேன் எங்க அக்காவுக்கு என்ன வலி இடுப்பு வலி நல்ல ஆஸ்பத்திரி கூட்டி போங்கடா அது அப்படி என்ன அப்படி நெய்வேலி பாய்லர் மாறந்துட்டு ரொம்ப பேசுறீங்களா குண்டா சட்டத்தை உள்ள போட்டுருவேன் தம்பி இருங்க ஏதாவது சாப்பிடலாம் ஏதாவது என்னடா சாப்பிடுது என்ன வச்சிருக்க நீ அதான் வழியில் உட்காந்து வரதையில புடிக்கு புடிக்க திருட்டியா யாரவன் தாய் மாமன் தாய் மாமன் பேய் மாமன் புளிய மரத்தில் வச்சு நெஞ்சில் ஒரு ஆணியடி Yeah.